காதில் கேட்ட அறிவு ரொம்ப இருக்கு விஷயங்களை சொ கேட்டு கேட்டு இந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட மாந்திரிகம் பண்றவங்க கிட்ட கேரளா எல்லாம் காதால் கேட்ட ஒரு அறிவு இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் ஒரு அகோரி வந்து இவ்வளோ பேசவே மாட்டாங்க சார் அகோரியை போய் பேட்டி எடுக்க போனால் டப்பான் எடுத்து மண்ணை எடுத்து போட்டுருவாங்க பேச மாட்டாங்க இவ்வளோ அகோரின்னு சொன்னால் நம்மளை போய் தின்றுவாங்களா அப்படின்னு திங்க மாட்டாங்க அந்த பயத்துலையும் நம்ம செத்துருவோம் அதுக்கப்புறம் வேணால் திம்பான் எந்த இடத்துல உண்மையாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம நம்ம நம்மளாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கோன்னா குளிக்கும்போது பாத்ரூமில் மட்டும்தான் ஏன்னா அங்கே தான் ஜூடாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களை கிட்டத்தட்ட உங்கள் வீட்டு உங்களுடைய உடைக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க இவங்க முடி வெட்டவே மாட்டாங்க முடி அதுபாட்டுக்கு இருக்கும் தாடி முடியில் வந்து இன்னொருத்தன் நிற்கிறது இன்னொரு அகரியை கட்டி போட்டு அவன் தாடி முடியில் இவன் தாடியை கட்டி போட்டு அவனை படுக்கை போட்டு இழுக்கிறது இவனுடைய முடியிலேருந்து அவனை இழுக்கிறது மாடசாமி கோவில்களுக்கெல்லாம் ஆட்டு ரத்தத்தை குடிப்பாங்க அதை பார்க்கவே நமக்கு பயங்கரமாக இருக்கும் அங்கே மனுஷங்களை வந்து அவங்க வே வேட்டையாடலை அவங்க வர்றதை சாப்பிட்றாங்க

அந்த மாதிரி வேணால் நடக்குமே தவிர அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா த சிவன் அப்படிங்கிற உக்ரம் அவங்கக்கிட்ட இருக்கும் சிவனாலே ஒரு தாண்டவம் உக்ரம் அந்த ஒரு த ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வர்றது அந்த விபூதி ஜடாமுடி அந்த டான்ஸு இதெல்லாம் வந்து தன்னை நிராயுத பாணியாக நினைக்கிறாங்க பாருங்களேன் நிராயுத பாணியாக நினச்சிட்டாலே என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னாலே உங்களுக்குள்ளே ம பயங்கரமான ஒரு தெனாவட்டு வந்துடும் இப்போ நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த இடத்துல உண்மையாக இருக்கோம் வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம நம்ம நம்மளா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கோம்னா குளிக்கும் போது பாத்ரூம்ல மட்டும்தான் ஏன்னா அங்கதான் நியூடாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க உங்களை கிட்டத்தட்ட உங்க வீட்டு உங்களுடைய உடைக்கேத்த மாதிரி நீங்க இருக்க மாட்டேங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்க ஒரு புது உடை போட்டோன்னே இவங்க பாடி லாங்குவேஜ் மாறுது இல்லையா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு பேண்ட்டோ சட்டோ போட்டோன்னா மாறுது வேஸ்ட் கட்டோன்னா அவங்க நம்மளுடைய லாங்குவேஜ் மாறுது பாடி லாங்குவேஜ் மாறுது ஒரு உடையும் இல்லாதப்போ நீங்கள் எதை பற்றியும் சிந்தனை பண்ணாமல் இருக்கும்போது எப்படி உங்கள் தன்மை இருக்கோ அதுக்குள்ளே அவங்க சிவனை பார்க்குறாங்க அதனால் வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்காங்க இவங்க முடி வெட்டவே மாட்டாங்க முடி அது பாட்டுக்கு இருக்கும் தாடி முடியில் வந்து இன்னொருத்தன் இழுக்கிறது இன்னொரு அகரியை கட்டி போட்டு அவன் தாடி முடியில் இவன் தாடியை கட்டி போட்டு அவனை படுக்கை போட்டு இழுக்கிறது இவனுடைய முடியில் அவனை இழுக்கிறது அவன் தர தரனு மண்ணில் கல் அப்படியே வர்றது தன்னை சித்திரவதை பண்ணுற மாதிரியே தான் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கும் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகாது அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கும் இங்கே வந்து நம்ம மாடசாமி இந்த கோவில்களுக்கெல்லாம் ஆட்டு ரத்தத்தை குடிப்பாங்க அதை பார்க்கவே நமக்கு பயங்கரமா இருக்கும் அங்கே மனுஷங்களை வந்து அவங்க வே வேட்டையாடலை அவங்க வர்றதை சாப்பிட்றாங்க இந்த போலியா ஒருத்தன் சொல்றான் இல்லையா நான் கூட தான் இப்போ டெய்லி போய் போய் பன்னெண்டு மணிக்கு வந்து போய் நரம அம்சம் சாப்பிட்டுட்டு வரேன்னு யார் கொடுக்குறாங்க நரம அம்சம் தண்ணியில் நடப்பான்னு சொல்லியிருக்கான் யாராவது இன்டர்வியூ எடுத்துருக்காங்களா வாப்பா தண்ணியில் நடன்னு தவக்கடின்னு விழுந்துருவான் சும்மா அவங்க ஏதோ ஒரு வியூவர்ஸ்க்காக அந்த இதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது நிஜமான ஆள் கிடையாது அவன் பாடி லாங்குவேஜே தெரியல சார் அவனால் ரொம்ப நேரம் ஒரே மாதிரி உட்காரவே முடியலை சார் ஒரு ஞானியோ ஒரு பெரிய முனிவரோ உட்காந்தா அந்த உட்காந்தை போச ஒரு துளி கூட மாற்ற மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து பார்த்தீங்கன்னா உடுகுடு பார்க்குறேன் மையை வச்சு இவனுக்கு அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு சொல்லி சுடுகாட்டுல தலைச்சப்புள்ள மண்டவூட்லேருந்து நான் மைய எடுத்தேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் ஒரு கட்டையை காட்டுறான் இதில் எல்லாத்தையும் நான் அப்படின்றான் அது எல்லாமே வந்து அவன் வந்து ஏதோ ஒரு நம் அதாவது ஏற்கனவே கொஞ்சம் பிரபலம் எனக்கு தெரியாது ரொம்ப பார்க்கல அது இல்லை பிரபலம் ஆனதுனால இன்னைக்கு இவனை ஆக்கியிருக்காங்க இவன் திடீர்னு இப்போ வந்தானே இவனை வந்து ஒன்று ஆனா இவனுக்கு நாலேஜ் இருக்கு சார் இந்த நித்யானந்த ஸ்டைலில் இவனுக்கு சில நாலேஜான ஒரு விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கல்வி அறிவு இருக்குது காதில் கேட்ட அறிவு ரொம்ப இருக்குது விஷயங்களை சொ கேட்டு கேட்டு இந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட மாந்திரிகம் பண்ணுறவங்க கிட்ட கேரளா மந்திரவாதிகள்கிட்டலாம் காதால் கேட்ட ஒரு அறிவு இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் ஒரு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டான் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்லான்ற ஒரு முடிவு பண்ணிட்டான் இப்போ இந்த ஒரு இதில் கூட ஒரு காமெடியாக சொல்கிறான் ஏப்பா ஒரு ஐநூறுரூவா வைங்களேன்ப்பா அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க அகோரி வந்து இவ்வளோ பேசவே மாட்டாங்க சார் அகோரியை போய் பேட்டி எடுக்க போனால் டப்பானில் எடுத்து மண் எடுத்து போட்டுருவாங்க பேச மாட்டாங்க இவ்வளோ நீங்கள் கேட்குற கேள்வி நீ என்ன கேட்கறது நான் என்ன பதில் சொல்றதுமா ஏன்னா கடவுளை நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க பேசுவாங்க நான் சொல்கிறது நிஜமான அகோரிகள் ஒருத்தரை நேராக பார்க்கவே மாட்டாங்க ஒருத்தனை எப்படி பார்க்கவே மாட்டாங்க பார்த்தா தன்னுடைய சக்தி அவனுக்கு போயிடும்னு பார்க்க மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ எனக்கு வந்து அங்கே பயம் எனக்கு தான் இருந்தது நமக்கு பயம் இருக்கு இல்லையா நமக்குள்ள பயம் இருக்கே தவிர அவங்க நம்மளை ஒன்றுமே செய்யலை திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி தான் நான் உள்ளே போனேன் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்னை பிடிச்சிருவாங்கன்னு அவங்க அவங்களா தான் இருந்தாங்க நார்மலாக தான் இருந்தாங்க என்னையை கண்டுக்கவே இல்லை ஆனால் எனக்கு பயந்து தான் நான் வந்தேன் சார் ஒருத்தன் நைட்டு வந்து ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரே காலை தூக்கில் தொங்க போட்டு தூங்கிட்டு இருக்கான் எந்த வித மாற்றமும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எத்தனை எத்தனையோ இடத்துல அப்படியே அதே போஸ்ட்லேயே உட்காந்துருப்பாங்க எப்படி உட்காந்தாங்களோ அப்படி இவன் எத்தனை தரக்க காலம் மாத்திரம் அகோரியெல்லாம் கிடையாது அகோரிங்கிற வார்த்தையே இவனுக்கு சம்மந்தமே கிடையாது அது ஒரு போலி சாமியார் தான் சீக்கிரம் வழியில் வரும் ஊருக்கெலாம் திரும்ப ரிட்டன் வராங்க நான்கடவுள் படத்தில் பார்த்தீங்கன்னா வருவாங்க ஆறு கடவுள் சினிமா கதைக்காக பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அப்படி பண்ண முடியாது சார் பண்ண மாட்டாங்க அப்படி நிஜமான அகோரிகள் அப்படி யாருமே இப்போ ஒருத்தர் ஆசிரமத்துக்கு போயிடறான் மடத்துக்கு போயிட்டான் திரும்பி எதுக்கு வருவான் திரும்பி வந்தானா அது தானே அது இப்போ போலி அகோரி சொல்கிறது அந்த காலத்தில் சாமியார்களுக்கெல்லாம் ரிஷி பத்தினிகள் இல்லையா ரிஷிகள் வேறு சித்தர்கள் வேற அகோரிகள் வேறு சாதுக்கள் வேற எத்தனையோ வேறுபாடுகள் இருக்குல்ல பித்தன் அப்படிம்பாங்க பித்தன்னா யாரு சிவன் பித்து அப்படிம்பாங்க பித்து என்னன்னா லூசு இந்த ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கு ரெண்டுமே ஒரே சொல்லு தான் இருக்கும் ஏதாவது ஒரு தான் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் அப்ப இவங்கெல்லாம் பித்தர்கள் அதாவது பித்து பிடித்தவங்க கிடையாது பித்து பிடித்தவங்கலாம் லூசுங்கன்ற அர்த்தத்துல அவங்க வரக்கூடாது இதுக்கே வந்து சித்தன் வேற சித்து வேற சித்தனுங்கிறது வேறு சித்து வேறு சித்து அது வேறு சித்தனுங்கிறது வேறு இதுலயே ஒவ்வொரு வார்த்தைகளையே நம்மளுக்கு வந்து வேறுபாடுகள் இருக்குது மனிதர்கள் வேறு வேறு இருக்காங்க இவங்க வேறு டைப் இவங்க கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது நடக்கணும் நான் இவனுக்கு சொல்லுவேன் நடக்கும் அப்படின்னு இவங்களாக யோசிக்கிறாங்க நீங்கள் போய் கேட்டவனா செய்கிறது கிடையாது அக்கோரி போய் கேட்டோன்னே சார் இது செஞ்சு கொடுங்க அவனை வந்து முடக்கணும் நீங்கள் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க எங்கேயாவது கடவுள் வந்து இதுவரை கன்று குத்திருக்காரா குத்தவே மாட்டார் ஒரு திருடம் கூட திருடும் போது சாமி எனக்கு இன்னைக்கு நல்ல திருட்டு கிடைச்சா உனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கும் துணை போவான் கடவுள் சரி ஏன்டா வேண்டிக்கிட்டானே அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு கடவுள் நல்லது மட்டுமே செய்கிறவன் தான் கடவுள் கெட்டது செய்ய மாட்டாங்க ஆனால் ரூபம் வேணால் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனால் இவர் செய்கிறது வந்து வேறு இது வந்து இந்த மையை போட்டு மந்திரம் போட்டு ஜாலம் பண்ணுறது அது எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போம் ஒரு காமெடியாக தான் இருக்குது இதுக்கு என்ன நினைக்கிறீங்க ஒரு அகோரி மாதிரி வேஸ்ட்டை போட்டு சம்பாதிக்கலாம் நம்ம இப்படிக்குன்னு ஒரு நினைச்சு ஒரு அதுதான் பண்ணுறான் சம்பாதிக்கிறது தான் அது பண்ணுறாப்புல இதை சார்ந்தவங்களுக்கோ இதை இதை எதிர்க்கிறவங்களுக்கோ இல்லை இது உண்மை தெரிஞ்சவங்களுக்கோ இதை சிரிப்பாங்க சார் அது உண்மை கிடையாது அது உண்மையே கிடையாது அது தெரியலையே அப்பட்டமா தெரியுது அது இப்போ ஒரு குறியெல்லாம் கூட சொல்கிறார் இப்போ நாம நைட்டு தூங்கிட்டு ஒரு காலத்தில் இப்போ கிடையாது குடுகுடுப்பை காரன் நட்ட நடுவரிசையில் வந்து நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது உங்கள் வீட்டுக்கு ஒரு லட்சுமி வரப்போகிற நல்ல காலம் பறக்குதுன்னு சொல்லுவாங்க இங்கே இப்போ படுத்துருக்குற அந்த அம்மா ஐயோ யார் வராங்க தெரியலையே அப்படின்னு திகழ்ப்படுவாங்க மறுநாள் வந்து வந்து அரிசி பருப்பு துணியெல்லாம் வாங்கிட்டு போவான் நேற்று வந்து இந்த பன்னெண்டாம் நம்பர் வீட்டுக்கு தான் நான் சொல்லிட்டு போனேன்னா அவனுக்கு எதைதான் பண்ணுவான் இது வந்து குறி சொல்கிறது அதாவது மறைமுகமா ஒரு விஷயத்தை பயமுறுத்துற மாதிரி அந்த கோடாங்கி சத்தமே நமக்கு நட்ட நடுரசுல ஒரு பயத்தை உருவாக்கும் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை கோடாங்கியில் வரிசைப்படி வச்சிருக்காரு பெருசு சின்னது 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 இந்த டமரா மாதிரி வச்சிருக்காரு இதுதான் இந்த குறி சொல்கிறவங்க கூட பழகிறது கொஞ்ச நாள் இந்த மலையாள மாந்திரிகங்களை கொஞ்சம் கற்றுக்கிறது கற்றுக்கிறது என்னன்னு எல்லாமே தான் எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறது வர்றவங்க யாரும் புத்திசாலிகள் கிடையாது வர்றவங்க எல்லாருமே வந்து அதை சார்ந்தவங்க பயமோடு வர்றாங்க இவனுக்கு பயந்து பயந்து வராங்க இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுவீங்களா பண்ணிடுவீங்களான்னு ஏன்னா இந்த விபூதி ஜடாமுடினாலே முடினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் தானே சார் எலும்புக்கூடு மண்ட அப்படி இப்படின்னாலே பயம் தானே அது அது மனித இயல்பு இவன் இஷ்டத்துக்கு இவன் திடீர்னு கண்ணை மூடிட்டா இது போட்டு இன்னொன்று அவன் போடுறதே ஒரு மேக்கப்புன்னு தெரியுது பர்ஃபெக்டாகவே இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க வந்து குளிக்கிறது இல்லை ஒன்றுமே பண்ணுறதில்லை இவன் அழகாக இதுவரைக்கும் ஒரு சந்தனம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம்பல் அழகாக இது தேய்ச்சிக்கிறான் முதுகு பக்கம்லாம் விட்டுடுறான் அது கலராக போட்டுக்கிறான் ஆமாம் கல வித விதமாக பண்ண இது ஒரு மேக்கப் செட்டிங் இப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது போட்டு போய் போவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு ஜடா முடியெல்லாம் அப்படி சுருட்டி வச்சு அந்த முடி வளர்ந்தது அவனுக்கு ஒரு ப்ளஸ்ஸு அதை வச்சு ஒரு பிளான் பண்ணிட்டான் 题的，能这次